விஜய் டிவியில ராஜா ராணி, சரவணன் மீனாட்சி இந்த மாதிரி பல சீரியலுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய தூணா இருக்கிறது டைரக்டரான பிரவீன் பென்னட் அவர்கள். அவங்க லைஃப்ல இப்போ ஒரு நியூ அடிஷன் வந்திருக்கு. அதுதான் இப்போ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆன சுஹாசினி, ஸ்ருதி சண்முக பிரியா அவங்களோட ஹோல் கேங்கே இப்போ அதை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ், அவங்க செகண்ட் டைமா அப்பா இருக்காங்க அண்ட் இட்ஸ் அ பேபி பாய். சாய் பிரமோதிதா அண்ட் பிரவீன் பென்னட் அவர்களுக்கு ரெண்டாவது குழந்தை பிறந்து அந்த குழந்தை பேபி பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்பவே ஹாப்பியாக ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி கான்ட் வெயிட் டு சீ த லிட்டில் மன்ச்கின் அப்படின்ற அளவுக்கு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த நாளுக்காக ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கு. அவங்களும் பிரவீன் பென்னட் பண்ணுற குறும்பத்தனத்தெலாம் அடிக்கடி சாய் பிரமோதிதா அவர்கள் அவங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸை ஷேர் பண்ணுவாங்க. இப்போ நியூ அடிஷனாக இன்னொரு பேபி பாய் வந்திருக்கு. ஸோ மூணு பேரும் சேர்ந்து நிறைய அலப்பறை பண்ண போகிறாங்க. அதனால சாய் பிரமோதிதா அவர்கள் என்ன நிலமையில் இருப்பாங்க அப்படின்னு தெரியல. இந்த பேபி பாய் பிறந்த உடனே நிறைய பேர் சாய் பிரமோதிதாக்கும் பிரவீன் பென்னட் அவர்களுக்கும் அவங்களோட வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நியூ அடிஷன்னால் இன்னும் நிறைய ஹாப்பினஸ் வந்து சேரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட எல்லாருமே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சாய் பிரமோதிதா அவர்கள் ஒரு மதராக இருக்க எவ்வளோ தூரம் ஆசைப்படுறாங்க அப்படின்ட்டு சுஹாசினி அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க ப்ரெக்னென்சி டைம்லேருந்து மதர்ஹுட் பீரியடை ரொம்பவே என்ஜாய் பண்ணுறதுக்கு ஆர்வத்தோட காத்துட்டு இருந்தாங்க. இந்த பேபி பிறந்ததுக்கு அப்புறமா சாய் பிரமோதிதா அவர்களோட மதர்ஹுட் 2.0 பார்க்க முடியும். அதை என்ஜாய் பண்றதுக்கு பல பேர் விஷஸ் செலக்ட் இருக்காங்க. கங்கிராச்சுலேஷன்ஸ் ஃபார் த நியூ அடிஷன் டு த ஃபேமிலி, சாய் பிரமோதிதா அண்ட் பிரவீன் பென்னட். ஃபார் மோர் அப்டேட்ஸ் சப்ஸ்கிரைப் டு லிட்டில் டாக்ஸ் அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. என்ன ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு அதை பத்தி சொல்லுங்க மக்களுக்கு. சொல்லுங்க. ஃபங்க்ஷன் இல்ல, கொரோனா.